ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டெசிமல் நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு தசம எண்ணுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் இப்போ ரெகுலராக வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே வந்துட்டு இதே சேம் கான்செப்ட்லேயே கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. நம்பர் சேஞ்ச் ஆகுது, பட் இந்த சேம் கான்செப்ட் ரிப்பீட் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஒரு மூணு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷினே நான் கொடுத்துருந்துருக்கேன், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூணு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெசிமல் நம்பர் எந்த மாதிரி இருந்தாலும் எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பார்த்துடலாம் ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ ரூட் ஆஃப் நைன், இப்போ நைனை ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் த்ரீ அப்படிங்கிறது. ஸோ அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இதுவே ஒரு டெசிமல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.09, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0009, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.00009. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட்லேருந்து எப்படி வெளியெடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப பேசிக், நம்ம இங்கே என்ன பண்ணமோ அதே தான், உள்ளே வந்து பாயிண்ட்ல இருக்கிறதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, ரைட்? ஸோ இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம உள்ளேருந்து வெளியே எடுக்கும்போதே பாயிண்டோட நம்ம எடுப்போம், ரைட்? ஸோ பாயிண்டோட எடுக்க வேண்டாம், முதல்ல நம்பரை மட்டும் எடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே உள்ளே இருக்கிறது 0.09, நான் அந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுறேன், உள்ளே இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன். ஸோ நைனை ரூட்லேருந்து வெளியெடுத்தால் என்ன வருங்க? த்ரீ. ஓகே, ஸோ அதை எழுதிட்டேன், இப்போ நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இது என்ன ரூட்? ஸ்கொயர் ரூட். அப்போது ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இது ஸ்கொயர் ரூட். என்ன ரூட்டோ அதால் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ, ஸோ அத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும் ஆன்சரில். அப்போது ஒன் கிடச்சிருக்கு, ஒன் டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும், அப்போ 0.3 அப்படிங்கிறது இது ரூட்லேருந்து வெளியெடுக்கிறதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம உள்ளேருந்து வெளியெடுக்கும் போதே பாயிண்ட்டோட கன்சிடர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எங்கேயாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் ஈஸியாக நம்ம போட்டுற முடியும், ரைட்? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ த்ரீ நைன் இருக்கு, நைனை ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா த்ரீ. இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஃபோர் டிஜிட். ஸோ ஃபோர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட், அதனால டூவால் டிவைட் பண்ணுறேன் டூ டைம்ஸ். ஸோ அப்போ 0.03, ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும், ரைட்? கிளியருங்களா? ஸோ இப்போ இங்கே நைனை ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா த்ரீ. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 டிவைடட் பை இது ஸ்கொயர் ரூட், டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3. அப்போ ஆன்சரில் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கணும், அதனால 0.003. கிளியராக இருக்குங்களா? இது டவுட் இல்லைல்ல? இப்போ ஒரு பெரிய நம்பருக்கு பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.000256. ஒரு பெரிய நம்பராக இருந்தாலும் அதே தான், பாயிண்ட் எதுவுமே நான் கன்சிடர் பண்ணல, உள்ளே இருக்கிற நம்பர் மட்டும் என்னன்னு பார்க்குறேன். 256 அப்படிங்கிறது நம்பர், இதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 16, ரைட்? ஸோ இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 6 டிஜிட் தள்ளி. 6 டிவைடட் பை என்ன ரூட் அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட், டூவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3. ஸோ அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 0.016, ரைட்? ஸோ இதில் நிறைய பேர் இதே கான்செப்ட் வந்து வேறு என்ன டீச் பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளே எத்தனை டிஜிட் இருக்கோ அதில் பாதி வந்து பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க, புரியுதான்னு பாருங்க. ஸோ இப்போ உள்ளே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ அதில் பாதி 3 டிஜிட்ஸ், அப்போ 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம், ரைட்? அது கரெக்டு தான், ரைட்? இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மிஸ்டேக் பண்ணாமல் இருப்போம். இதுவே வந்து ஒரு கியூப் நம்பராக இருக்கும்போது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கியூப் ரூட் ஆஃப் 0.008. ஸோ இப்போ அதே தான் நான் இங்கே சொல்ல வரேன், ஓகேங்களா? 8 அப்படிங்கிற நம்பரை கியூப் ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 2. உள்ள எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு அப்படின்னா 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. இது என்ன ரூட்? கியூப் ரூட், அதனால 3 டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணும்போது 1. ஸோ அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும், 0.2, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராப்ளம் ஆகும். இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்ல பாதின்னு சொல்லி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கியூப் ரூட்ல என்ன பண்ணணுங்கிற ஐடியா இல்லாம போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன், இது ஸ்கொயர் ரூட்னால டூவால டிவைட் பண்றோம், அதனால என்ன கிடைக்குதோ அதுதான் அது இந்த பாதிங்கிறது, புரிஞ்சுக்கோங்க. இதுவே இதே சேம் க்வெஸ்சன் கியூப் ரூட்டா இருந்தா இப்படிதான் பண்ண போறோம் நம்ம, ரைட்? உள்ள இருக்க நம்பரை கியூப் ரூட்ல இருந்து வெளியெடுக்கிறோம், அடுத்தது எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கோ அது டிவைடட் பை என்ன ரூட், கியூப் ரூட்னா 3 டிவைட் பண்றோம், மீது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அத்தனை டிஜிட் தள்ளி ஆன்சர்ல பாயிண்ட் வைக்கிறோம், புரியுது இல்லைங்களா, ரைட்? ஸோ இது இந்த பக்கம் இருக்க பாயிண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ரைட்? ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 00,
இங்கேயும் அதே தான் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலா இங்க நம்ம பண்றது பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கனால நம்ம இப்படி பண்ணியிருந்திருக்கோம். இங்க பாயிண்ட் எங்க இருக்குங்க, பாயிண்ட் இங்க இருக்கு. பாயிண்ட் நம்ம இங்க வச்சாலும் ஒண்ணுதான், வைக்கலினாலும் ஒண்ணுதான். முத என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் கன்சிடர் பண்ணலாம். உள்ள இருந்து எடுக்கும் போதே 2,25,600 அப்படிங்கிறது எதனோட ஸ்கொயர் ரூட்னு கன்சிடர் பண்ணவே வேண்டாம். அங்க முன்னமா எது பண்ணமோ அதே மாதிரி பண்ணலாம். உள்ள என்ன நம்பர் இருக்கு, 256. 256 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 16. அந்த ஜீரோவை கன்சிடர் பண்ணாதீங்க. இப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம், எத்தனை ஜீரோ இருக்கு, ரெண்டு ஜீரோ இருக்கு, இது என்ன ரூட், ஸ்கொயர் ரூட் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1. அப்ப ஆன்சர்ல ஒரு ஜீரோ வரப்போகுது, ரைட். 160ங்கிறது ஆன்சர். 160 × 160 தான் பாத்தீங்க அப்படின்னா 25,600. அத 160 நம்ம உள்ள ரூட்டுக்குள்ள கன்சிடர் பண்ணவே வேண்டாம். 256 மட்டுமே நமக்கு போதும். 256 நம்ம ரூட்ல இருந்து வெளியே எடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க எப்படி பாயிண்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதே மாதிரி இங்க ஜீரோவும் நம்ம அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0000, ரைட். ஸோ இதில் உள்ள இருக்க நம்பரை மட்டும் நம்ம பார்ப்போம். 64 ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 8. ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 8. எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா 4 ஜீரோஸ் இருக்குது. அப்போது இது என்ன ரூட், ஸ்கொயர் ரூட் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 times. அப்போ 2 0 ஆட் பண்ணோம்னா போதும், 800 அப்படிங்கிறது இதோட ஆன்சர், ரைட். ஸோ இப்போ ஒரு சிலருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருக்க குவெஸ்டின் 0.09 அப்படிங்கும் போது ஓகே, இதை நான் ரெண்டு டிஜிட் தள்ளி இருக்கு, ரெண்டால டிவைட் பண்றதுனால 1 கிடைக்குது, 0.3 எழுதிட்டேன். இன்கேஸ் என்னோட குவெஸ்டின் 0.009 இப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் 3 வெளியே எடுத்துட்டேன், 9 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 3. இப்போ இங்க 3 டிஜிட் இருக்கு, அப்ப ஸ்கொயர் ரூட்டால டிவைட் பண்ணும் போது எனக்கு 1.5 கிடைக்குது. இந்த இடத்துல நான் எங்க பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிற டவுட் ஒரு சிலருக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அது நான் பின்னாடி ப்ராப்ளம்ல கொடுத்துருக்கேன், அது ப்ராப்ளமா பார்ப்போம். ஸோ உங்களோட குவெஸ்டின் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 2, 4, 6, 8 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ல தான் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒருவேளை ஆட் நம்பர் 3 அப்படி இல்லாட்டி 5 அப்படிங்கிற மாதிரி டிஜிட்ஸ்ல, ஆட் நம்பர் டிஜிட்ஸ்ல வந்துட்டு பாயிண்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி குவெஸ்டின் எப்படி இருக்குங்கிறது நான் பின்னாடி வச்சிருக்கேன், அதில் நம்ம பார்ப்போம், ரைட். ஸோ இப்போ இந்த குவெஸ்டின்கான ஆன்சர் பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4096, இதை வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 64 அப்படிங்கிறது குவெஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி எழுத சொல்லி இருந்திருக்காங்க, ரைட். ஸ்கொயர் இந்த 4096 அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட்லேருந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்துருக்கோம். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை செக் பண்ணுங்கள். அதில் ஸ்கொயர் ரூட் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கியூப் ரூட் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அடுத்தது ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஓகேங்களா. ஒரு நான் பர்ஃபெக்ட் நம்பரை ஸ்கொயர் ரூட்லேருந்து எப்படி வெளியெடுக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் நம்பர் எப்படி ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியெடுக்கிறதுன்னு பார்க்குறோம், ரைட். ஸோ சேம் இங்கே தான், இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4096 ரூட்ல இருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 64. அடுத்தது இங்க இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது 64 தான் வரப்போகுது, இதுக்கும் 64 தான் வரப்போகுது, இதுக்குமே 64 தான் வரப்போகுது. பாயிண்ட் மட்டும் தான் வேரி ஆக போகுது, நம்பர்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இங்கே ஃபுல்லாவே இருக்கு, ரைட். இங்க ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, இது ஸ்கொயர் ரூட் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1. ஸோ இப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்துச்சோம் அப்படின்னா 6.4. இங்கே 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, இது ஸ்கொயர் ரூட் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3. அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா 0.064. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ 0.064. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4.07. ஸோ 70.646 அப்படிங்கிறது இதோட ஆன்சர், ரைட். ஸோ டிஎன்பிசியில் வந்து இந்த கான்செப்டில் வந்து இந்த நம்பரை சேஞ்ச் பண்ண மாதிரி குவெஷ்சன்ஸ் 2-3 times கேட்டிருந்திருக்காங்க, அதனால அதை கொடுத்துருந்துருக்கேன், ரைட். ஸோ இது கிளியராக இருக்கு இல்லைங்களா, ரைட். ஸோ இதை பேஸ் பண்ண மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரி குவெஷ்சன்ஸ் பார்ப்போம், ரைட். சிம்பிளிஃபிகேஷனில் டெசிமல் நம்பர் ரூட்லேருந்து வெளியெடுக்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் பார்ப்போம், ரைட். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.25 ÷ 1.44 × 3.6 × 4.9 ÷ 6.25. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு ஒரு டெசிமல் நம்பர்ல இருந்து ஒரு நார்மல் ஹோல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்
இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற நம்பர்ஸ்லாம் எத்தனை பாயிண்ட்ஸ், எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு டூ டிஜிட், இங்க ஒரு ஒன் டிஜிட், இங்க ஒரு ஒன் டிஜிட், எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் பண்ணோம் ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் ஒரு ஃபோர் டிஜிட்ஸ். ஓகேங்களா, இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோர் டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருக்கிறது பாருங்க, ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர், ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, இங்க ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும் அப்படின்னா டூ பிளஸ் டூ ஃபோர், ஃபோர் டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரப்போகுது. ரைட், நியூமரேட்டர்லயும் ஃபோர் டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வருது, டினாமினேட்டர்லயும் ஃபோர் டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வருது. ரைட், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அதை கேன்சல் பண்ணியாச்சு, உள்ள இருக்க நம்பரெல்லாம் ஹோல் நம்பராகவே நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25/144 into 36/49/625. புரியுது இல்லைங்களா? எல்லாமே வந்து ஹோல் நம்பராகவே நம்ம எழுதிக்கலாம். இப்போ டெசிமல்ல இருந்து வெளியே எடுத்துடலாம், எந்த நம்பருமே நம்ம பாயிண்ட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பாயிண்ட் எல்லாம் தான் நம்ம வெளியே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ. ரைட், ஸோ இப்போ 25 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 5/12, 144 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா இன்டூ, 36 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 6, இன்டூ 49 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 7/625 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 25. ஸோ ஸ்கொயர் ரூட்டே நம்ம வெளியே எடுத்துடலாம், உள்ள கேன்சல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு பெரிய நம்பரா இருக்கும், அது கேன்சல் பண்ண தெரியலனாலும் பிரச்சனை. ஸோ எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் நம்பரா இருக்கனால, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருக்கனால அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைவையும் 25 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 times, 6 12 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 times. ஸோ அகைன் எதுவுமே கேன்சல் ஆகிற மாதிரி கிடையாது. மேலே 7/2, கீழே 2 into 5 10. ஸோ ஆன்சர் 0.7. ஸோ 10/7/10 ஆப்ஷன்ல இருந்தாலும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அப்படின்னா 0.7 அப்படிங்கிறது ஆன்சர். புரியுது இல்லைங்களா? ரைட், ஸோ இப்போ இந்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான், இங்கே ஒரு டூ டிஜிட், இங்கே ஒரு ஒன் டிஜிட், அப்போ டோட்டலாக த்ரீ டிஜிட்ஸ் இருக்கு. இங்கே ஒன் டிஜிட், இங்கே ஒரு டூ டிஜிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக த்ரீ டிஜிட்ஸ். ஸோ த்ரீ த்ரீ மேலே கீழே ஒரே மாதிரி தான் இருக்கு, கேன்சல் பண்ணியாச்சு. ரைட், இப்போ நம்ம அதை ஹோல் நம்பராகவே எழுதிக்கலாம், பாயிண்ட்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. 121/11 into 9/11. ஸோ இப்போ அதை ரூட்லேருந்து வெளியெடுப்போம். 121 ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா, ஸோ இங்கேயே கேன்சல் ஆயிடுச்சு, 11 into 11 தான் 121 கேன்சல் ஆயிடுச்சு, ரூட் 9 மட்டும்தான் இருக்குது. அதை ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 3. ஸோ இதோட ஆன்சர் 3. புரியுது இல்லைங்களா? ரைட், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். எப்போ இது சிம்பிள் கொஸ்டினாக இருக்கும் அப்படின்னா, அந்த பாயிண்ட் எப்படி நமக்கு எடுக்க தெரியுது அப்படிங்கிறத பொறுத்து தான். ரைட், ஒன்ஸ் இந்த பாயிண்ட் எனக்கு எடுக்க தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே உள்ள மல்டிபிள் பண்ணிட்டு இருப்பேன், மல்டிபிள் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக நமக்கு வெளியெடுக்க ரிமூவ் பண்ண தெரிஞ்சிச்சுனாவே போதும், கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மாறிடும். ரைட், இப்போ நம்ம முதல் சொன்ன மாதிரி ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ரைட், இதுவுமே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். ரைட், ஸோ இந்த கொஸ்டின் அண்ட் இந்த ரெண்டு கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். ரைட், ஸோ இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி உள்ள பாயிண்ட் இருக்கு? நியூமரேட்டர்ல 3 டிஜிட்ஸ், டினாமினேட்டர்ல 1, 2, 3, 4, 5 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கொஸ்டின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் சேம் டிஜிட்ஸ், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருந்துச்சு, கீழேயும் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் சேமாக இருந்துச்சு, இங்கே வேரி ஆகுது. ரைட், இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே எத்தனை டிஜிட் இன்னும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா மேலேயும் கீழே ஒரே மாதிரி கேன்சல் ஆகும், ரெண்டு டிஜிட் இன்னும் சேர்ந்து வரணும். புரியுது இல்லைங்களா? ஸோ இங்கே 3 இருக்கு, இங்கே 5 இருக்கு, இதை மேலையும் கீழேயும் நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா எத்தனை டிஜிட்ஸ் கம்மியா இருக்குங்க? 2 டிஜிட்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ரைட், அந்த 2 டிஜிட்ஸ்க்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நியூமரேட்டர்ல தான் அது கம்மியா இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த நியூமரேட்டர்ல 2 டிஜிட் வேணுங்கிறதுனால நான் 100 மல்டிபிள் பண்றேன். ஸோ எத்தனை டிஜிட் வேணுமோ அத்தனை 0 இருக்கிற ஒன்ஸ் ஆல மல்டிபிள் பண்ண போறோம். ஓகேங்களா? 1, 3 டிஜிட்ஸ் வேணும் அப்படின்னா 1000 மல்டிபிள் பண்றோம், 2 டிஜிட் வேணும் அப்படின்னா 100 மல்டிபிள் பண்ண போறோம், 1 டிஜிட் வேணும் அப்படின்னா இதால மல்டிபிள் பண்ண போறோம், 10 மல்டிபிள் பண்ண போறோம். ரைட், ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அது ஒரே நம்பராகவே எழுதிடலாம், பாயிண்ட் வேணா, 289 into 100. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்றதுக்காக தான் நம்ம இன்டூ 100 பண்ணியிருந்திருக்கோம், எவ்வளவு 10 இருக்கோ அதுக்காக டிவைட் பை, கீழே பாயிண்ட் எல்லாம் எழுதிக்காங்க 121. இந்த பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணது தான் நம்ம இங்க பண்ணியிருந்திருக்கோம். ஓகே, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸ்கொயர் ரூட்டே இப்போ தேவையில்லை, ஸ்கொயர் ரூட்ல இருந்தே நம்ம வெளியே எடுத்துடலாம். ரைட், 289 ரூட்ல இருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 17 into 100 ரூட்ல இருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 10/121 ரூட்ல இருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 11. ஸோ 170/11 அப்படிங்கிறது ஆன்சர்.
ஓகேங்களா, 170/11 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். லைக் இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் இல்லை, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுங்கிறத நான் நோட் பண்ணுறேன். 170/11 ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன் 70/100, சி ஆப்ஷன் 0.17/11, டி ஆப்ஷன் 17/11. ரைட், ஸோ இதில் நம்ம மோஸ்ட்லி என்ன மிஸ்டேக் பண்ணுவோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக ரிமூவ் பண்ண தெரியல அப்படின்னா நான் கண்டிப்பாக சி ஆப்ஷனை கூட ஆன்சர் பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டு. ரைட், அந்த ரிமூவ் பண்ணுறது, அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சி ஆப்ஷனை ஏதாவது போடலாம், அடுத்து பி டி எதை வேணுமான ஆப்ஷன் ஆகும், கண்டிப்பாக பி போட மாட்டேன் ஏன்னா 100 இருக்கு. ஒருவேளை அங்கே மேலே 10 கீழே 100 டிவைட் பண்ணணுங்கிற மாதிரி கூட நமக்கு லாஜிக் தோணும். ரைட், ஸோ ஆப்ஷனில் இருக்கிற எதை வேணுமோ ஆன்சராக போகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஏன்னா பார்த்தா எல்லாமே வந்துட்டு நம்ம எது தப்பு பண்ணாலும் அது ஆன்சராக கிடைக்கிற மாதிரி தான் ஆப்ஷனே செட் பண்ணியிருந்திருக்காங்க டிஎன்பிஎஸ்சியிலேயே. ரைட், புரியுது இல்லைங்களா? ரைட், ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னும் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா, அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரைட், ஸோ இந்த கொஷின் இல்லை, இங்கே 1, இங்கே ஒரு 3, மொத்தம் 4 டிஜிட்ஸ். டினாமினேட்டர் இல்லை, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, டோட்டலாக ஒரு 6 டிஜிட்ஸ். எத்தனை டிஜிட்ஸ் பத்தாமல் இருக்கு? மேலே 2 டிஜிட்ஸ். அந்த 2 டிஜிட்ஸ்க்கு என்ன பண்ணும், நியூமரேட்டரில் 100 மல்டிபிள் பண்ணுறோம், 2 0, அதனால் இந்த 2 டிஜிட்ஸ்னால தான் 2 0. ரைட், ஸோ இப்போ அது என்னவா எழுதுறோம் நம்ம, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 95, பாயிண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, 95 × 85 × 100 டிவைடட் பை 17 × 19. ரைட், ஸோ 17 × 5 எவ்வளோங்க? 17 × 5 85, இது 5 times. அடுத்தது உள்ள இந்த 5 இருக்குது. ரைட், ஸோ 19 × 5 times பார்த்தீங்க அப்படின்னா 95. இப்போ உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 × 5 × 100. டினாமினேட்டரில் எதுவுமே கிடையாது. ரைட், ஸோ இப்போ 2 5 × 5 வெளியே வந்துருது, இன்ட்டு 100 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 10. ஸோ இதோட ஆன்சர் 50. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 50. ரைட், நெக்ஸ்ட் ஒன் போலாங்களா? ஸோ இங்கே, ஸோ இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 3 டிஜிட்ஸ் தள்ளி, சாரி மொத்தமாக நம்ம எழுதணும். இங்கே ஒரு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு 3 டிஜிட், டோட்டலாக 6 டிஜிட்ஸ். கீழே இங்கே ஒரு 4 டிஜிட், இங்கே ஒரு 2 டிஜிட், டோட்டலாக 6 டிஜிட்ஸ். ஸோ 6 6 எல்லாமே சேம் காமனாக இருக்கனால கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே ஒரே மாதிரி எழுதணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 × 484 டிவைடட் பை 64 × 625. நம்ம கேன்சல் பண்ண வேண்டாம், ரூட்லேருந்து காமனாக இருக்கிறது எல்லாமே வெளியே, சாரி பர்ஃபெக்ட் நம்பர் எல்லாமே வெளியெடுத்துடலாம். 81 ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 9, 484 ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 22 டிவைடட் பை 64 ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 8 × 625 ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 25. ரைட், ஸோ இப்போ ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கா? ஸோ 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 4 times, இது 11 times. அடுத்தது வேற எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ 9 × 11 = 99 டிவைடட் பை 4 × 25 = 100. ஸோ ஆப்ஷனில் இது இருக்கலாம், அப்படி இல்லாட்டி 0.99 அப்படிங்கிறதும் ஆப்ஷனில் இருக்கலாம். ரைட், ஸோ இதுக்கான ஆன்சர் 0.99. அடுத்து லாஸ்ட் கொஷின். ஸோ இங்கே எத்தனை டிஜிட்? 3 டிஜிட். அடுத்து இங்கே ஒரு 3 டிஜிட், அடுத்து இங்கே ஒரு 3 டிஜிட், டோட்டலாக 9, இங்கே ஒரு 2 டிஜிட்ஸ், டோட்டலாக 11 டிஜிட்ஸ் இருக்கு. அந்த டிஜிட்ஸ் கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 3 டிஜிட், இங்கே ஒரு 4 டிஜிட் 7, அடுத்து இங்கே ஒரு 4 டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா 11. ஸோ மேலேயும் 11, கீழேயும் 11, கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிடலாம் பாயிண்ட் இல்லாமல் ரூட்டுக்குள்ளே. 9 × 36 × 16 × 8 டிவைடட் பை 2 × 8 × 2. அடுத்து 2 2s are 4, இந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 4 times. அடுத்து இந்த 4 இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 times. அடுத்து இதையும் 4 8 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 times. ரைட், ஸோ இது ஏன் கேன்சல் பண்ண அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் நம்பராக இல்லாதனால கேன்சல் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ரைட், இப்போ மீதி எல்லாமே பர்ஃபெக்ட் நம்பராக இருக்கு. 9 ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 3, 36 ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 6, 4 ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 2. ஸோ ஆன்சர் 36. ஓகேங்களா? 3 × 2 6, 6 × 6 36. ஸோ இந்த லாஸ்ட் குவெஷனுக்கான ஆன்சர் 36.
ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும் ஒரு டெசிமல் நம்பர் எப்படி ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியெடுக்கணும் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ ஈவனாக வந்து நம்பர்ஸ் மேலேயும் கீழேயும் சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸே பாயிண்ட் இல்லை அப்படின்னாலுமே வந்துட்டு எங்கே கம்மியாக இருக்கோ அதுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அத்தனை ஜீரோஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஜீரோஸ் அப்படிங்கும் போது 2 னா 100 ஆலையும், 3 கம்மியாக இருக்குது அப்படின்னா 1000 ஆலையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த ரெண்டு கொஸ்டின்லையுமே வந்துட்டு நியூமரேட்டரில் தான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்திருந்துருக்கு, ரைட்? ஒருவேளை நியூமரேட்டர் இல்லாமல் டினாமினேட்டரில் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்திருந்தாலுமே வந்துட்டு நம்ம டினாமினேட்டராக 100 ஆலையும் 1000 ஆலையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். எங்கே கம்மியாக இருக்கோ, எத்தனை டிஜிட்ஸ் கம்மியாக இருக்கோ அத்தனை ஜீரோஸ் வர மாதிரி மல்டிபிள் பண்ணோம்னா போதும், ரைட்? ஸோ அடுத்தது இதுலேயே வந்துட்டு நம்ம வந்து கியூப் ரூட்டும் எப்படி பார்க்கறதுன்னு பார்த்து வந்திருக்கோம். ஸோ தனியாகவும் வந்துட்டு நம்ம வீடியோஸ் கொடுக்குறேன் நானே கியூப் ரூட்ல ப்ராக்டிஸ்க்கு கொஷின்ஸோட கொடுக்குறேன் நானே, ரைட்? ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மேக்ஸ் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.